இனி விரிவான செய்திகள் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற என்பதை நோக்கமாக கொண்டு இந்தியா ஜி இருபது தலைமை பொறுப்பை வழிநடத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெற்ற இரண்டு நாள் உச்சி மாநாட்டின் நிறைவாக இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ ஜி இருபது நாடுகளுக்கான தலைமை பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் ஜி இருபது நாடுகளுக்கு இந்தியா தலைமையேற்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிப்பதாக தெரிவித்தார் அடுத்த ஆண்டு செப்டம்பர் ஒன்பது பத்து தேதிகளில் இந்தியாவில் நடைபெறவுள்ள ஜி இருபது மாநாட்டை நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் புவி அறிவியல் பதற்றங்கள் பொருளாதார மந்தநிலை உணவு எரிபொருட்கள் விலை உயர்வு பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள தாக்கம் என பல பிரச்சினைகளை உலகம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும்போது இந்தியா ஜி இருபது நாடுகளின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதே சமயம் இந்தியாவின் தலைமைத்துவம் இந்த சவால்களை உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்புடன் எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் ஜே இருபது நாடுகளுக்கான இந்தியாவின் தலைமை என்பது ஒருங்கிணைந்த செயல் ஊக்கத்தின் வெளிப்பாடு என்று தெரிவித்தார் அடுத்த ஓராண்டுக்கு ஜே இருபது நாடுகள் முனைப்புடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயாராக உள்ளதாகவும் பெண்களை தலைமைப்படுத்திய முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது வலியுறுத்தினார் गर्व का अवसर है हम अपने देश के विभिन्न शहरों और राज्यों में जी ट्वेंटी की बैठकें आयोजित करेंगे हमारे अतिथियों को भारत की अद्भुतता विविधता समावेशी परंपराओं और सांस्कृतिक समृद्धि का पूरा अनुभव मिलेगा हमारी कामना है कि आप सभी मदर ऑफ डेमोक्रेसी भारत में इस अद्वितीय उत्सव में सहभागी होंगे साथ मिलकर हम जी ट्वेंटी समूह को वैश्विक बदलाव का कैटलिस्ट बनाएंगे முன்னதாக உச்சி மாநாட்டின் மூன்றாவது அமர்வில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வறுமைக்கு எதிராக உலகம் முழுவதும் பல தசாப்தங்களாக நடைபெறும் போராட்டங்களுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் முறையான பயன்பாடு உந்து உந்துசக்தியாக மாறியுள்ளது என்றார் பெருந்தொற்று காலத்தில் டிஜிட்டல் தீர்வுகள் பயன்பட்டது போல பருவநிலை மாற்றத்திற்கும் அது உதவியாக இருக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் மாற்றத்தின் பயன்களை மனித சமூகம் முழுமைக்கும் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது பொறுப்பாகும் என்று பிரதமர் கூறினார் आस महिलाओं की भागीदारी के बिना संभव नहीं है हमें अपने जी ट्वेंटी एजेंडा में विमेन लेड डेवलपमेंट पर प्राथमिकता बनाए रखनी होगी यह प्राथमिकताएं भारत की जी ट्वेंटी अध्यक्षता की थीम वन अर्थ वन फैमिली वन फ्यूचर में पूर्ण रूप से समाहित है ஜி இருபது நாடுகளின் மாநாட்டிற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கை முதன்முறையாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார் அப்போது பிரதமர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் வணிகம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொண்டனர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தினார் இரு நாடுகளிடையே பாதுகாப்பு உள்நாட்டு அணு உற்பத்தி வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் புதிய துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசித்தனர் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிசுடன் கல்வி வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உயர்மட்ட அளவிலான ஆலோசனை நடத்தினா் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானியாயை சந்தித்த பிரதமர் மோடி இத்தாலியின் முதல் பெண் பிரதமராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதேபோல் ஸ்பெயின் சிங்கப்பூர் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள்